ராதேகிருஷ்ணா, பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடுதன தேடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணாநவம் மதுரா பாஷினம் சாந்தம் சர்வ பூத தயாபரம் பக்தவாக் செல்ய ஜலதீம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தையே. எல்லாம் அல்ல பிரபஞ்ச நாயகனின் அருளோடு, பிரபஞ்ச நாயகின் அரவணைப்போடு, குருபெருமானின் ஆசியோடு நாம் சில நல்லவற்றை ஆராய்வோம். அரிது அரிது மானிதராய் பிறத்தல் அரிது, அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு தெரியும். மானிதராயி கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, இப்படியே நீட்டாக போய்கிட்டே இருக்கோம். நாம் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். இன்று நடக்கின்ற பல பிரத்தாண்டங்கள், நிகழ்ச்சிகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல பல நாட்டில், பொதுவாக தமிழ்நாட்டில் பலவிதமான போக்கிரித்தனம் உள்ள மனிதர்கள் அரசை ஆட்சியாளுகிறார்கள். போக்கிரினா தமிழில் நீங்கள் போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்குங்க என்ன அர்த்தம்ன்ட்டு. ஒரு வழிபாட்டை சார்ந்தவரை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, இதெல்லாம் முட்டாள்கள் செய்கின்ற காரியம். பிறர் மதத்தை தூக்கி வச்சு தலையில் ஆடுவது, நீங்கள் கொஞ்சம் போய் இஸ்லாமியரை பற்றி தப்பாக பேசி பாருங்களேன், அல்ல கிறிஸ்தவரை பற்றி தப்பாக பேசி பாருங்களேன். அங்கே சொல்கிறான் ஒருத்தன், இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள கோயிலெல்லாம் உடச்சிட்டு புத்தர் கோயிலை வைக்கிறோம்னு சொல்லி அது ஒரு செங்கோ சொல்லுது. எந்த ஊர்லேருந்து வந்துச்சு, யாருக்கு பிறந்துச்சின்னு தெரியல, ஏதோ ஒரு ராட்சசிக்கு பிறந்துச்சோ என்னன்னு தெரியல. இன்னொருத்த என்ன பண்ணுறான், பண்டிகைகளுக்கெல்லாம் பூணூல் போடுறான். பூணூல் போடுற அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பெத்த தகப்பை தான் போடணும் பிள்ளைங்களுக்கு பூணூல். அப்போ என்ன அர்த்தம், பண்டிகைக்கு போடுறேன்னா நீ எல்லாம் பண்டிகைக்கு பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லுது அர்த்தம். ஏன் இன்றைக்கு இவ்வளோ கோபமாக இருக்கேன்னா, யாரோ ஒருத்தர் இருக்கானா, ஈஓ ராமசாமி ரொம்ப பெரிய கொம்பனாமே, அவன் அவன் செத்து மண்ணோட மண்ணு போயிட்டான், ஆனால் அவன் சித்தாந்தத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் சொல்ல தெரியல. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாச்சும் மூளை வேணும். ஸ்டாலின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ இருக்காரு இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்னா என்ன அர்த்தம் அந்த பேருக்கு? கொலகாரன் அர்த்தம். ரஷ்யாவில் போய் பாருங்கள், கோடிக்கணக்கான பேரை கொன்று குவிச்சவன். அவன் நாட்டுக்கு அவன் ராஜாவாக இருக்கலாம். நம்ம இனத்தை, நம் தமிழ் மதத்தை, நம் தமிழ் வழிபாட்டில் உள்ள அத்தனை சாமியும் இழிவுபடுத்துகிறான். அந்த கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேர் வீரமணி, அவனுக்கெல்லாம் சிலையை வைக்கிறீங்க வீதிக்கு வீதி. ஒட்டச்சி தலை தெரிக்க ஒட்டைக்க வேணாம், கொஞ்சம் நாச்சு சோறில் உப்பு போட்டு சாப்பிட வேணாம், மூணு வேளை ஒரு தடவை சாப்பிட்டா ரெண்டு வேளை மூணு வேளை ஒரு மலை மாதிரி வச்சு கிணறு தோண்டி அதில் சாம்பாரை ஊற்றி நல்லா தான் வெட்டி விட்றீங்க. கொஞ்சம் நாச்சும் உங்களுக்கு பலம் வேணாம், கொஞ்சம் தகுரியும் வேணாம். இவ்வளோ வயசான நானே இவ்வளோ துடிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஜாதி என்பது கிடையாது. இன்று ஒரு கதை ஒன்று பேசுவோம், நம்ம தான் கதை நல்லா பேசுவோமே. கதை பேசி பேசித்தானே உங்களெல்லாம் கெடுத்துருக்கா தமிழ்நாட்டில் உள்ள மக்களே. ரோசம் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் ஜாதியை பற்றி பேசுனா உடனே வீச்சருவா வீச்சு கம்பு எடுக்கிறீங்க. நம்ம கும்புற தெய்வத்தை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறான், கோயிலை உடச்சி தள்ளுறான் இஷ்டத்துக்கு, கோயிலில் உள்ள பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு அவன் குடும்பமே நாசமாக போகிற அளவுக்கு செய்கிறான். கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு மூளை வேணாவா தமிழ்நாட்டு மக்களே? முருகனை கும்பிட்டா அது வந்து முருகனை பற்றி கேவலமாக பேசுகிறான், சிவபெருமானை பற்றி கேவலமாக பேசுகிறான். இந்த மலேசியா நாட்டில் சிவபெருமானை பற்றி பேசுனதுக்கு எத்தனை பேர் கொந்தளிச்சாங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை பூரா டிக்டாக்கில் தான் விளையாக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? டிக்டாக்கு வேறு என்ன செய்கிறது, வெளியே வந்து சொன்னால் பிடிச்சிருவான். டிக்டாக்கில் வெளியாக்கி நாலு பேருக்கு தெரிய வைப்போமேனு சொல்லி அந்த ஆதங்கத்தை தான். இதில் வேறு மலேசியாவில் எங்கேயோ ஜொஹர் பாரு பக்கம் பைரவர் யாகம் பண்ணுறாங்களா, நாசிகோரையும் போடுறானா, மீகோரையும் போடுறானா, நெத்திரிக்கடுவர் சம்பால் போடுறானா, இன்னொருத்தன் எங்கேயோ இருக்கானா, அவன்தான் சிவமா? என்னடா நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா கருட புராணம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் பிறப்பின் ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன்ட்டு. இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தது குரு பெருமானுடைய கட்டளை, இனி மௌனமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஏய் தமிழ்நாட்டில் உள்ள மந்திரிங்களா, எவன் ஒருத்தன் கடவுள் இல்லைன்றீங்களா, அட்டுழியமாக சாவிங்களா நீங்களா? அத்தனை பேரும் மனுஷனா நீங்களா? சாமி எப்படி குச்சப்படுத்துறீங்க? நீ ஒரு கப்பாவில் சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கே கொந்தளிச்சிட்டானுங்க. கொஞ்ச நாச்சும் ஒரு சூடு சொரணை வேணா?
என்னால் உங்கள் மாதிரி பாஷெல்லாம் பேச முடியாமல் இல்லை, ஏன் பேசக்கூடாது? நான் அந்த இடத்துலேருந்து வெளியாகி வேறு இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துலேருந்து அந்த வார்த்தையை பேசக்கூடாது. நீ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு, ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு இப்படி இழிவுபடுத்துகிறிய தமிழருங்கிட்ட. நீ நடந்தாலும் போனாலும் வெளியே வந்தாலும் நின்றாலும் சாப்பிட்டாலும் எல்லாமே இறைவனை நம்பிக்கை உள்ளவங்க சமைச்சது, இறைவன் நம்பிக்கை உள்ளவங்க விளைய வச்சது. அரிசியிலேருந்து பருப்புலேருந்து காய்கறியிலேருந்து சாப்பிட்ற சோத்துக்கு நன்றி வேணா? நம்பினான் வயிறறிய நல்மாடு சாக தம்பியான் வீடு தரணாசம். ஒவ்வொரு மந்திரியும் எவன் எவன் கடவுளை பற்றி பேசுகிறானோ அட்டகாசமாக சாவிங்கடா. நீங்களாம் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருந்தா போட்டு தள்ளுங்க. இந்த ஈவோ வேற சாமி என்னமோ வச்சுக்கிறோமோ, வீதிக்கு வீதி வச்சுருங்களே, தூக்கி ஒட்டச்சு தள்ளுங்கடா. இதே ஒரு இஸ்லாமியரை பற்றி பேசியிருந்தா இந்நேரம் நடக்குமா? இது ஒரு கிறிஸ்தவனை பற்றி ஜீசஸை பற்றி தப்பாக பேசியிருந்தா முடியுமா? எவ்வளோ பாடுபட்டு திருச்சியில் மட்டுமே பிராமணர்கள் 12,000 பேர் தலை தனியாக உடம்பு தனியாக வெட்டி சீச்சான். ஒருத்தனாச்சும் காட்டி கொடுத்தானா சாமி எங்கே இருக்குன்ட்டு, விக்கிரகம் எங்கே ஒழிச்சு வச்சாங்கன்ட்டு? அவனோட பரம்பரையில் வந்த நீங்கள் எப்படி நீங்கள்லாம் கோழையானீங்க? அடிமை, பணம் அடிமை, பதவி அடிமை, பேர் அடிமை, புகழ் அடிமை, என்ன ஆயிருமோ? அன்னைக்கு காந்திஜி ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சுகதனம் வாங்கி கொடுத்தான். நான் உங்களை கத்தி எடுத்துக்கிட்டு வாங்க சொல்ல, ரோசம் வேணா எங்கெங்கே ஈவோ வேறா ஓட சிலை இருக்கோ அவனே அவனுக்கு வச்சுக்கிட்டான் பேர். தந்தை பெரியார் எவன் தந்தை பெரியார்? சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் எத்தனையோ மகான்களும் பிறந்த பூமி அது தமிழ்நாடு. நாங்கள் இங்கேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து இறைவனை வணங்குறோம். நீங்கள் அங்கே உள்ளவங்க எப்படி பாதுகாக்கணும் தெரிய வேணா? கோயில் சொத்தெல்லாம் கொள்ள அடிக்கிறானுங்க, வெக்கமான சூடு சொரணை இல்லாமல். இங்கேயே மலேசியாவிலே வந்துருச்சு அந்த பண்பாடு. பொழப்பு பொழப்பு பொழப்பு, எவ்வளோ நாளைக்கு சம்பாரிச்சு எத்தனை வருஷம் வாழ போகிற? நீ நினச்சினா நாளைக்கே செத்து போயிடுவேன். புரிதா உனக்கு? கடவுள் நினச்சானா அடுத்த செகண்டு காணா போயிடுவீங்க. ஏதோ தாய் போல கடவுள் அத்தனை பேரும் மன்னிச்சு விடுறான். இந்த புது வருஷம் அதுவும் நானே கருட புராணத்தை முதல் பாகத்திலிருந்து ஆரம்பிப்போம். சாஸ்திரம் அதாவது கர்மகாண்டம், சாஸ்திர காண்டம், அப்புறம் ஞானகாண்டமான பிரம்மகாண்டம்லாம் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கருட புராணத்தில். அதெல்லாம் எடுத்து சொல்லலான்னு பார்த்தா இந்த நாயிங்க வந்து கடவுள் இல்லைன்றானுங்களாம், கடவுளை பற்றி கேவலமாக பேசுகிற அந்த வீராசாமி ஒருத்தன், அயோக்கிய திருமாலவன், நீ எல்லாம் பாடுற அட்டிப்பட்டு ரோட்டில் சிக்குனுரா சாவடா. ஜாதி ஜாதின்னு சொல்லி ஒரு சாக்கை போட்டுக்கிட்டு அந்த போர்வியில் பூந்துக்கிட்டு ஜாதியை காப்பாற்றுற, ஜாதியை காப்பாற்றுறன்னு சொல்லி கோயிலெல்லாம் உடைக்கிறது, கோயிலெல்லாம் கேவலமாகப்படுத்துறது, தெய்வ வழிபாட்டை பற்றி கேவலமாக பேசுகிறது, நீ சாப்பிட்ட சோத்துக்கு நன்றி சொல்லியிருக்கியா? நீனே இதுவரையில் நான் இப்படி கோவப்பட்டதில்லை. கொஞ்ச நாச்சம் மூலையாக நடந்துங்க பக்தர்களே, அடியார்களே, தமிழ்நாட்டு மக்களே. இவனுங்களெல்லாம் ஓட ஓட செருப்பால் அடிக்கணும். இவனுங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இவனுங்கள்லாம் மனுஷன் இல்லை, இவனுங்கள்லாம் ஒரு பேய் பரம்பரை, ராட்சச பரம்பரை. ராமர் கெட்டவனா, ராமணன் நல்லவனா? ராமர் நல்லவனா, ராவணன் கெட்டவன்? எவனும் கெட்டவன் இல்லை, எவனும் நல்லவன் இல்லை, சூழ்நிலையால் மாறப்பட்டுக்கிறான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள்லாம் வந்து யோசிக்காமல் பேசுகிற கூட்டம் இல்லை. எந்த வழிபாட்டில் உள்ளவங்களையும் நாங்கள் கையெடுத்து வணக்கம் ஐயான்னு தான் சொல்லுவோம். இவன் வந்து கெட்ட மதத்தை சேர்ந்தவன், இவன் வந்து பேய் மதத்தை சேர்ந்தவன், இவன் வந்து ராட்சச மதத்தை சேர்ந்தவன் சொல்லி யாரையுமே பிரித்தது கிடையாது. ஜாதி என்ற பேரில் யாரும் ஒதுக்கி வச்சது கிடையாது. இதெல்லாம் நடந்தது இந்த ஒரு 60-50 வருஷத்தில். நாயன்மார்களில் எத்தனை பேர் உயர்ந்த ஜாதி, எத்தனை பேர் தாழ்ந்த ஜாதி? ஒரு பிராமணன் தானே அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுறான். இருக்கிற கோயிலையாச்சும் பாதுகாத்து வைங்கப்பா. இந்த ஸ்டாலின்னு இந்த திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அஞ்சடிக்கார கட்சி அது. அதில் எத்தனை சாமி கும்பிட்றவனுங்க இருக்கீங்க? கொஞ்ச நாச்சும் ரோசம் வெக்கமான சூடு சொரணை வேணுமே, தூக்கி வீசிட்டு போங்கடா. கச்சாவது கிச்சாவது என்று சொல்லி, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயே நரியும் அறிவு தாண்டாய் என பேறு பெற்றேன். தாயே மலைமகளே, செங்கன்மார் திரு தங்கச்சியே என்று சொல்லி, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாற்போம், பிணியறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்லி, ராதே கிருஷ்ணா.